ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பண்ண சிலபஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோ சுத்த பாருங்கள். ஸோ என்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தாங்க, ஸோ குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் எப்படி அப்டேட் பண்ணியிருந்தாங்க, என்ன சிலபஸ் அப்படிங்கிறது ஏ டு இசட் ஃபுல் கிளாரிட்டி கொடுத்துருப்போம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சிலபஸுக்கு ஏற்றார் போல இப்போ என்ன வந்துருச்சு, லாங்குவேஜ் அப்படிங்கிறது குரூப் டூ குரூப் டூக்கு உண்டு அப்படிங்கிற ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ அந்த லாங்குவேஜ் எப்படி படிக்க போகிறோம், எப்படி நம்ம சேனலில் அதுக்கான லெசன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு இருக்குது நமக்கு, குரூப் டூ குரூப் டே பொறுத்தவரை லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கிலீஷும் உண்டு அண்ட் சேம் டைம் தமிழும் உண்டு. சரியா? ஸோ இங்கிலீஷ்க்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ் தான் நம்ம ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா, ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த வீக்லேருந்து ரெகுலராக கிளாஸஸ் போக போகுது. ஸோ நீட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் நிறையா கொடுத்துருக்கோம். அதில் வந்து இம்பார்ட்டண்டாக நமக்கு இப்போ அந்த குரூப் டூ குரூப் டூக்கு தேவைப்படக்கூடிய அந்த வீடியோஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பேசிஸை பார்த்துருங்க. பட் எனக்கு தமிழ் சூஸ் பண்ணுன்னு தெரியல, இங்கிலீஷ் சூஸ் பண்ணுன்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எதை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஐ பட்டனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. பட் இப்போ இருக்க நிலைமையில பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவல் ரெண்டுமே இருக்கு, குரூப் ஃபோருக்கு வந்து அது இல்லை, தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இல்லை அப்படிங்கிற இப்போதைக்கு நிலைமைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா? பட் அதனால நமக்கு குரூப் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் வரப்போகுதுன்னு தெரியும், குரூப் டூ ஃபர்ஸ்ட் வரப்போகுது. பட் இங்கிலீஷ் எடுத்தா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். ஸோ தமிழ் அப்படிங்கிற டேட் நான் அனௌன்ஸ் பண்ணல, பட் கண்டிப்பான முறையில் தமிழுக்கும் நான் கிளாஸஸ் கொடுக்குறேன். பட் கொஞ்சம் லேட் ஆகட்டும். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா எனக்கு மைண்ட்ல கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் ஃபோருக்கு நமக்கு இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். சரியா? ஸோ குரூப் டூ இங்கிலீஷ் எடுத்தோம், சேமாக படிச்சு குரூப் ஃபோர் இங்கிலீஷ் எடுத்து பாஸ் பண்ணி போயிடலாம். பட் இங்கிலீஷ் இருக்குமாங்க டவுட்டு, ஆனால் சிலபஸில் இங்கிலீஷுங்கிற அந்த போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களுடைய மனசில் என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வைக்கிறதுனால இங்கிலீஷ் இருக்காது அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கரெக்டாக? பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கணக்கு என்ன, ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்தோ அல்லது கவர்மெண்ட் பொறுத்து என்ன நினைக்கிறாங்க, வெளி மாநிலங்கள் ஸோ வேற ஸ்டேட்ல இருந்து மக்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த வாய்ப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து ஜாப் எடுத்துட்டு போயிடுறாங்க, அதை வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப எப்படி வைக்கலாம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா, ஸோ குரூப் ஃபோர் வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா சேம் சிலபஸ் இருக்கலாம். ஸோ குரூப் ஃபோர் பொறுத்தவரை தமிழும் இருக்கட்டும் இங்கிலீஷும் இருக்கட்டும், நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து குரூப் டூக்கு அந்த எலிஜிபிள் வச்சிருக்காங்க மெயின்ஸ்ல, அதை மட்டும் தனியா வச்சு பாஸ் பண்ணவங்களுக்கு ஜாப் கொடுக்கலாமே அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட முறை கருத்தா இருக்கு. சரியா? மேபி மாறலாம், கண்டிப்பா உங்களுக்கு குரூப் ஃபோருக்கும் இங்கிலீஷ் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி, குரூப் டூ இருக்க மாதிரி இங்கிலீஷ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி 40% மார்க் எடுத்து போகட்டும் அப்படிங்க மாதிரி வந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா இருக்கு. சரியா? அதனால இப்போதைக்கு நான் தமிழ்ல கை வைக்கல, ஏன்னா கை வச்சு அதை உள்ள வச்சு திருப்பி அதுக்கப்புறம் போர்ஷன்ஸ் நமக்கு இங்கிலீஷ் வரணும் கஷ்டமா இருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் நான் கான்சென்ட் பண்றேன், இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அதுவும் கரெக்டா அடுத்த வீக் ஜான் ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஷேர் பண்ணுங்க. இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம். அதுவும் பழைய சிலபஸ் தான், ரொம்பவே ஈஸி. எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவோம், கிளாஸஸ் பக்கா கொடுத்துருவோம். பட் சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரெகுலராக சொல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. அது படித்தா மட்டும்தான் இங்கிலீஷ் உங்களுக்கு கரெக்டாக அடிக்க முடியும். அதை தாண்டி சைட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜெண்டர் ஸ்டடீஸும் சேனலில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாமே வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் லாங்குவேஜுக்கு 100 மார்க் குரூப் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் கொடுத்து பார்க்கணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் மேத்ஸ் கொடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜெண்டர் ஸ்டடீஸில் உங்களுக்கு அந்த டேல எது கன்வீனாக இருக்கோ, உங்களுக்கு தூக்கம் வராமல் போர் அடிக்க வேண்டாம் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் நம்ம சேனலில் கூட வீடியோஸை பார்த்து நோட்ஸ் எது படித்தா பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். சரியா? இப்போ தமிழ் ஸ்டார்ட் பண்ணல, கண்டிப்பாக ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுவேன், பயப்பட வேண்டாம், அதான் கிளியர் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஏன்னா மார்க்ஸ்னு வைங்களா, நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ என்ன பண்ணலாம், இங்கிலீஷ் பார்த்து பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு லைட்டாக லிமிட்டட் போர்ஷன் வந்து படித்தா போதும், டக்கு என்ன பண்ணலாம், அந்த பிளின் அந்த 40% ஆகிறது பாஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க, டக்கு டக்குன்னு மாத்துறாங்க, என்ன ஆகுதுன்னு தெரியல, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷை ஃபஸ்ட் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ரைட்டா? இப்போ எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ஸ்டைட் இருக்குல்லையே, நம்மளுடைய அந்த சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி எப்படி நான் கொண்டு போக போகிறேன் ஃபஸ்ட் தெளிவு பண்ணிக்கோங்க. தமிழ் இப்போ கிடையாது, இங்கிலீஷும் கொண்டு போக போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க முதல் விஷயம். அதுக்கப்புறம் எப்படி நான் கொண்டு போக போகிறேன் அப்படிங்க சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபீஷியலாக கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து நமக்கு சிலபஸ் வந்து கொடுத்த ஒரு பிடிஎஃப். ஓகேவா? இந்த பிடிஎஃப்ல நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிற சிலபஸ் இருக்கு, இல்லை பார்த்துருப்பீங்க, தமிழ் அல்லது இங்கிலீஷ். தமிழ் இப்போ லாஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் எடுக்கிறேன், இப்போ இங்கிலீஷ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் போய் சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய புக்கு சிலபஸ் தான் ரைட்டா அப்படிங்க கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும்
எனக்கு இதுலயும் அவங்க சிலபஸ் மாத்துவாங்கம்மா நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நமக்கு 2021 குரூப் ஒன் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து, நிறைய க்வெஸ்சன் இல்ல, மேக்ஸிமம் 99% எல்லாம் புது புக்கு தான். ஆனா இப்போ குரூப் டூ புதுசா வரும்போது பழைய புக்ல போவாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்கு, சரியா? ஆனா பரவாயில்ல, அவங்க சிலபஸ் கொடுத்துட்டாங்க. எதுனாலும் சரி, இங்கிலீஷ் போதும் ஒரு மாசம் தான், புது புக் கொடுத்தாலும் சரி பழைய புக் தான் சரி, ஒரு மாசத்துல நம்ம சிலபஸ் முடிச்சு கொடுத்துருவேன், அது ப்ராப்ளம் இல்ல. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும் பாத்தீங்களா, கேர்ஃபுல் இருக்கும் பாத்தீங்களா. அதனால என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் கிராமர் பாட்டு தரோ பண்ணிடுவோம். அங்க புது புக் கொடுத்தாலும் சரி பழைய கொடுத்தாலும் சரி எந்த புக் கொடுத்து போட்டோம், நம்ம கிராமருங்கிறது காமன் தான், தமிழுக்கு இலக்கணங்கள் காமன் தான். நான் தமிழே ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் என்ன தான் பண்ணுவேன், இலக்கணம் தான் எடுப்பேன், அதுக்கப்புறம் தான் லிட்டரேச்சர்ல போவேன். ரைட்டா, ஃபர்ஸ்ட் எடுக்க போறது தமிழ் வந்தாலும் எனக்கா மட்டும்தான், அப்பதான் அவங்க ரெண்டு சைடு பாலடிக்க முடியும். இங்க வந்தாலும் தப்பிக்கலாம், பழசம் தப்பிக்கலாம், சோ ப்ராப்ளம் இல்ல. ஆனா அது இங்கிலீஷ் அப்படிதான். சோ ஃபர்ஸ்ட் நான் கை வைக்க கிராமர் தான். அதை தாண்டி கிராமர் நிறைய பேருக்கு, நான் ஆல்ரெடி கிராமர் பாத்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட் பாருங்க, 12 வீடியோஸ் கொடுத்துருக்கேன் கிராமர்ல இருந்து உங்களுக்கு. 12 பேசிக் வீடியோஸ் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வைக்கிறேன், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லா பாத்துருங்க. 1 வீக் டைம் கொடுக்க காரணம் தான், 1 வீக் டைம் கொடுக்க காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த 12 வீடியோஸ் தரோ பண்ணி நீங்க நோட்ஸ் வச்சுக்கோங்க. நானும் இனி ஆரம்பிக்க போறேன், ஏட்டா வீடியோஸ் வந்து ஸ்லைட் ரெடி பண்றாகட்டும், கண்டென்ட் ரெடி பண்ண போறேன். சோ இந்த வீக் எல்லாம் ஆரம்பிச்சு அடுத்த கண்டினியூஸா கொடுத்துடலாம் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு 1 வீக் கேப் கூட ஆரம்பிக்க போறேன். மேபி கொஞ்சம் முன்னப்பன வரும், நீங்க கரெக்டா ரெண்டாவது சொல்லக்கூடாது, முன்னப்பன வரும், அப்ராக்சிமேட் ரெண்டாவது ஆரம்பிக்க போறோம், அவ்வளவுதான், சரியா? நீங்களும் அந்த 12 வீடியோஸ் பாத்துருங்க, பேசிக்கான வீடியோஸ் தான், அது பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா போயிட்டு இருக்கும். நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், சோ அடுத்த வீக்ல இருந்து கண்டினியூவா கிளாஸஸ் போயிட்டே இருக்கும், சரியா? அந்த 12 வீடியோஸ் பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் முடிக்க போற கிராமர் தான், பட் இருந்தாலும் நமக்கு பார்ட் பி இருக்கு பாத்தீங்களா, இப்போ கிராமர் 20 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, 20 டாபிக்ஸ் இருக்கு, அது கிராமர்ல வந்துடும். இருந்தாலும் இந்த பார்ட் பி ல பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயம் கவர் பண்ணலாம், விச் மீன்ஸ் நமக்கு இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு பாத்தீங்களா, அதுல அலிட்ரேஷன் அலூஷன் இந்த டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ரைமிங் ஸ்கீம் என்ன, ரைமிங் வேர்ட்ஸ்னா என்ன, எலிப்சிஸ்னா என்ன, அனஃபோரன் என்ன, இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா புது புக்கு கேட்டாலும் சரி, புதுசுனாலும் சரி, ஓல்டு புக்னாலும் சரி, நியூ புக்னாலும் சரி, அவங்க போயம் 9 கொடுக்க போறாங்க, இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா ஆன்சர் போட்டு போக போறீங்க. அப்ப இதுவும் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். உங்களுக்கு இது கொடுத்துருக்க எல்லாமே பழைய போயம்ஸ் தான், பட் இனிமேல் நான் அப்டேட் பண்ணி புதுசு கொடுத்தாலும் கூட இந்த கான்செப்ட் எடுத்து கொடுத்துருவேன். எந்த லைன் எந்த போயம் கொடுத்தாலும் சரி, இது வரப்போது எழுத போயும் முடிஞ்சு போச்சு. 1+1 2 தான், மாறப்போற கிடையாது. அவங்க பச்சை பேப்பர்ல கொடுத்தாலும் சரிதான், நீல கலர் பேப்பர்ல கொடுத்தாலும் சரியா, சோப்பு கலர் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் 1+1 சரிதான், எல்லாம் சேம் தான். அதனால ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் வரக்கூடிய எல்லா டாபிக்ஸும் முடிச்சிடும், அதுக்கப்புறம் சிலபஸ் ஒரு அப்டேட் இல்ல, அதானா என்ன பண்ணலாம் ஃபுல்லா பழச அப்படி என்ன பண்ணலாம் ஃபாலோ பண்ணிடலாம், எல்லாம் அப்படி வரப்போகுது, ஓகேவா? இந்த அப்ரிசியேஷன் அப்புறம் இம்பார்ட்டன் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ் நீ படிச்சாங்க, அதுவும் கை வைக்க முடியாது, என்ன பாயிண்ட் தெரியாது இல்லையா, அது கொஞ்சம் கழிச்சு பார்த்தாலும். ஸோ பயோகிராபிஸ் தெரிஞ்சுக்கலாம், மகாத்மா காந்தி, நேரு, இது உங்களுக்கு ஜிகேக்கு தேவைப்படும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து கொடுத்துருவேன், ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம், ஃபர்ஸ்ட் ப்ரின்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். அப்புறம் கொஸ்டின்ஸ் ஷேக்ஸ்பியர்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் தான், பட் எப்படி சொல்ல முடியும், பட் இந்த சிலபஸ் படி எடுத்துருவேன். பட் ப்ரிஃபரன்ஸ் நான் எடுக்கிற கிளாஸஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரல் டாபிக், அந்த பழைய புக்கு அப்டேட் பண்ணாலும் சரி, சேம் சிலபஸாக சரி, நம்ம சேஃப் ஜோன் போயிடணும் ஃபர்ஸ்ட், இதெல்லாம் காமனாக படிச்சு முடிச்சிடும், அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணாண்டி மொத்தம் படிக்க ஆரம்பிச்சிடும். அதான் கான்செப்ட், அப்படிதான் கொண்டு போக போறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, எவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்களோ எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, விஷயம் சப்ஸ்கிரைப்ஸ் கூட கூட தான் மோட்டிவேஷன் ஆகும், இன்னும் நிறைய கண்ணு கொடுக்க முடியும். சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லா கிளாஸும் முடிச்சு கொடுத்துருவேன், ப்ராப்ளமே இல்லை, சரியா? அப்புறம் பார்ட்ஸ் பொறுத்து ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் இதுவும் அப்படிதான், ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பழசு தான், இல்லை மேக்ஸிமம் பழசு தான், பட் காமன் டாபிக்ஸ் இருக்கும் ரைட்டா, அது மட்டும் நம்ம பார்த்து இந்த டாகூர் இருக்காருல்ல, டாகூர் அப்புறம் வேர்ட்ஸ் ஒர்த் இதெல்லாம் வந்து பல புது புக்கும் இருக்கு, அந்த ஆத்தர் இருக்காரு, அதை தெரிஞ்சுக்கலாம். அது வில்லியம் ஷேக்ஸ்பியர் காமன் விஷயம், வில்லியம் ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் இந்த டாகூர், ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ தெரிஞ்சுக்கணும், சரியா? அவ்வளோதான் நினைக்கிறேன். மேட்சிங் போ இதெல்லாம் வந்து பழைய புக்கு, ஓகே. இந்த மாதிரி காமன் டாபிக்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல கவர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்கமிங் எல்லா லெசன்ஸ் பார்த்துருவோம், சரியா? ஸோ பிளேலிஸ்ட் பொறுத்தவரை ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி மூணு பிளேஸ் இருக்க போது, ஒன்று வந்து பார்ட் ஏக்கான பிளேலிஸ்ட், ஒன்று பார்ட் பிக்கான பிளேலிஸ்ட், ஒன்று பார்ட் சிக்கான பிளேலிஸ்ட், இதுக்குள்ள எல்லாமே வரிசையாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுத்துருவேன், அப்படியே பார்த்து படிக்க வேண்டிய நோட்ஸ் வந்து படிங்க. அப்பப்போ உங்க ரிவிஷனுக்கான கொஸ்டின்ஸும் கொடுத்துருவேன், சால்வ் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன், சால்வ் பண்ண போறீங்க, கமெண்ட்ஸை கொடுக்க போறீங்க, அதில் கரெக்டான ஆன்சர் வரும்போது அதை பின் வச்சிருவேன், அடுத்து வரக்கூடியவங்க பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கணும். சப்போஸ் டவுட் இருக்கும், டவுட்னு சாட் போட்டுருவீங்க, அதுக்கான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் அடுத்த வீடியோ நம்ம டிஸ்கஷன் கொடுத்த மாதிரி இருக்கும், கிளியரா? நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 1 வீக்குள்ள அந்த 12 வீடியோஸ் லிங்க் இதில் கொடுக்குறேன், அதை பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் எடுக்கிறதா இங்கிலீஷ் எடுக்கிறதா அதுக்கான வீடியோ பார்த்துருங்க, அதை பார்த்து புரிஞ்சக்கப்புறம் 12 வீடியோஸை பாருங்க, பார்த்துட்டு வெயிட் பண்ணி இருங்க, கண்டிப்பாக நம்ம அடுத்த வீக்ல வந்து டக்கு டக்குன்னு இங்கிலீஷ் பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ், ஒரு மாதம் கூட வேண்டாம், கிராமர் தான் இழுக்கும். மற்றபடி இன்னொன்று சொல்ல போகிறோம், வெயிட்டேஜ் பார்த்துருணும், சரியா? வெயிட்டேஜ் பொறுத்தவரை பார்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக கொடுப்பாங்க, இந்த கிராமருக்கு பார்த்தீங்களா பார்ட் ஏ, இந்த பார்ட் ஏக்கு உங்களுக்கு 50% எது பார்க்கலாம், ஓகே, அந்த கலர் மாற்றிடும். ஸோ பார்ட் ஏ பொறுத்தவரை உங்களுக்கு 50% மார்க், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 45 50 வச்சுக்கோமே,
50% மார்க் எங்கே கவர் ஆகும், இந்த பார்ட்டியை தான் கவர் ஆகும். டவுட் இருந்தால் பழைய கொஸ்டின் எடுத்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க, டீம் இதில் இருக்கு, வெப்சைட்ல இருக்கு. உங்களுக்கு 50% 45 50% பார்ட் ஏ தான், மிச்சம் இருக்க பார்ட் பி அண்ட் பார்ட் சி ரெண்டும் சேர்த்து 50%, அது வேரி ஆகும், 20% 30% வித்தியாசங்கள் படும். பட் இந்த பார்ட் ஏ முடிச்சா 50% சால்வ்டு, முடிஞ்சு போச்சு. ஆனால் சிம்பிள் டாபிக்ஸ் அங்கே பாருங்க, டென்ஸு, வாய்ஸு, அப்புறம் ப்ரிப்போசிஷனு, ஆர்டிக்கல், சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இப்போ இந்த 12 வீடியோஸ் பார்த்தீங்க, 12 வீடியோஸ் அவருமே கொடுத்துட்டேன், எடுத்து பார்த்துருங்க சரியா. அப்போ இன்ஃபினிட் ஜெரண்டு, பார்ட்டிசிபிள், கரெக்ட் சென்டென்ஸ், காம் என்ன இருக்குது, இல்லை ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் 50% மார்க் இருக்கு, அப்ராக்சிமேட்டாக 45 to 50 questions இந்த கிராமில் கவர் ஆயிரும். இதை நம்ம முடிச்சு கொடுத்துருவேன், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காமண்டு என்ன இருக்குது, இல்லை ஈஸியாக முடிச்சிடலாம், எடுத்து கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எந்த டவுட்னாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப் டவுட் கூட கண்டிப்பாக ரிப்ளை கொடுத்துருவான். கால் பண்ண எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்போம், அது லைவ் கிளாஸ் கொடுத்துட்ருப்போம், நீ கால் பண்ண எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது சரி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப டவுட்டாக வாய்ஸ் மெசேஜ் மட்டும் கொடுங்க, அதை தாண்டி உங்களுக்கு பேசமாக இருக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக கால் பண்ணி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். தயவு செஞ்சு நீ வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ண வேண்டாம், டவுட்னா கமெண்ட்ஸே கேட்டுக்கோம் ஓகேவா. இப்படி இங்கிலீஷ் போகும்போது சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 2022 நமக்கான ஆண்டு, கண்டிப்பாக ஜாப் வாங்கணும், நல்லா படிங்க, மெயின்ஸுக்கான கிளாஸஸும் ஆரம்பிக்கலாம், அதுவும் உண்டு. பட் பயப்படாமல் ஸ்ட்ராங்காக ஒரு கால் எடுத்து முன்னே வைங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி யாரெல்லாம் இங்கிலீஷ் நாங்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, படிக்கட்டும் பாஸ் பண்ணிட்டும். ஸோ டெலிகிராம் குரூப் லிங்கும் கீழே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு நிறைய கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய டெஸ்ட் அங்கே ஷேர் பண்ணுவோம், கொஸ்டின் ஷேர் பண்ணணும், ஈஸியாக உங்களுக்கு பார்க்க முடியும், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், டாடா பை, டேக் கேர்.